பாருங்க, ஒரு மனுஷனோட அவர் கம்யூனிகேட் பண்ணுவதற்கு வானம் திறக்கிறது. எத்தனையோ தூதர்கள் அவரோடு இறங்கி வருகிறார்கள், அவரும் வருகிறார் இல்லையா. இது வந்து நாம நிச்சயமாகவே இதை உணர வேண்டும். எங்க வானம் திறந்திருக்கும் என்றால், எங்கெல்லாம் யாக்கோபு போறானோ அங்கெல்லாம் வானம் திறந்திருக்கும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இப்படி இருக்கும். அவங்க போகும் இடங்கள் எல்லாம் சிம்மாசனத்தை தூக்கிட்டு போவாங்க. நான் லிட்டரலா சிம்மாசனத்தை தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுடைய கம்பீரம் அவங்களை சுற்றி வரும். அவங்க போகும் இடங்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க அவங்க வந்து கீழெல்லாம் கம்மியாகவே மாட்டாங்க. அதே மாதிரி யாக்கோபு போகும் இடங்கள்லாம் அந்த தேவ பிரசன்னத்தை அவன் தன்னோடு கூட தூக்கி வருகிறான். அந்த பிரசன்னம் அவனை சுமக்கிறது, அவன் அந்த பிரசன்னத்தை சுமக்கிறான். ஒரு சின்ன நெருப்பு தழலை எடுத்து ஏசையா உடைய உதடுகளை தொட்டவுடன் அவன் பரிசுத்தமாயிட்டான் அப்படின்னு இருக்கு. ஆனால் 1000 கங்குகள் உள்ள அந்த நெருப்பு தழல் மத்தியிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போடுறாங்க. நன்றாக கவனிங்கள், எந்த அளவுக்கு வந்து ஒரு 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 ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த அந்த திட்டம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நெருப்பு தழல் அவனை பரிசுத்தம் ஆக்குகிறது. 1000 நெருப்பு தழல் இருக்கும் இடத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போடப்படுகிறார்கள். ஆனால் அந்த நெருப்பு தழலை பரிசுத்தமாக்குகிறவர் இறங்கி வராங்க. அங்க வந்து ஒரு கங்கு அவர்களை தொடுவதில்லை. அவரே இறங்கி அந்த கங்குகளை குளிர்ச்சியான ஒரு இடமாய் மாற்றி விடுகிறார். அது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு அனுபவம் பாருங்க. இந்த அனுபவம் வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நம்ம வந்து இது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தான் இருக்கு, இதுல ஏசையாவுக்கு தான் இருக்குன்னுட்டு. இதனுடைய விளைவு என்ன? கிட்டத்தட்ட நேபுகாத்நேச்சாருக்கு நடந்ததுதான் ஏசையாவை கண்ட மனிதர்களுக்கும் நடந்தது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கங்குகள் முக்கியமல்ல, காட்சிகள் முக்கியமல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் முக்கியம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம். இந்த இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்களோடு நீ பேசும் வசனங்களுக்காய் எங்களுடைய இதயம் திறந்திருக்க உதவி செய்தல். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் ஏசாயாவின் புத்தகத்திலே திருமறையின் திவ்ய காட்சிகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த தியானத்திலே நம்ம வந்து ஒரு வரிசையாக பார்க்காமல் மெசேஜ் வழியாக சில சமயம் முன்னும் பெண்ணும் மாறி பார்க்க வேண்டியது இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம ஏசாயாவின் அழைப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஏசாயா உடைய தீர்க்க தரிசியின் அவனுடைய செய்திகளை நாம் பார்த்தோம். இப்ப வந்து அவனுடைய அழைப்பை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஏன் செய்திகளை பார்த்துட்டு அழைப்பை குறித்து பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் இப்படி இருக்கும் மனிதனை தேவன் ஒரு செய்தியாக அவர் வடிவமைத்தார் என்று நம்ம பார்க்க போறோம். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவருடைய செய்திகளாக இருக்கிறது. யோனா தீர்க்க தரிசி அவனுடைய வாழ்க்கை அதுவே ஒரு செய்தி தான். எவ்வளவாய் தேவன் மனிதர்களை நேசிக்கிறார், அவரை எப்படியாவது தேடி தடவி கண்டுபிடிக்கும்படியாய் அநேக வாய்ப்புகளை அவர் வைத்திருக்கிறார். நாம் பார்க்கும்படியாய் மனிதர்களை அவர் பார்ப்பதில்லை. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து எப்படி இந்த தேவ மனுஷர்களுக்கு மேல, அதாவது கடவுளை நம்புகிற கடவுளை நேசிக்கிறவர்கள் மீது ஆண்டவருக்கு இருக்கும் வைராகிய வாஞ்சை, அதுதான் வந்து
ஏசையா புத்தகத்தின் முடிவான மெசேஜ் அதுதான், அந்த தரிசனம் அதுதான். இப்போ இதற்காக ஒரு மனிதனை எப்படி அவர் தயார்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மெசேஜ் சொல்லணும் அவரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். எல்லாம் சீஷர்கள்லாம் கேட்டாங்க, எங்களை பிதாவு நீங்க வந்து காமிக்கணும், அவரை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து சொன்னார் அவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கடவுளுடைய செய்திகளாய் நாம் மாறும்போது தேவனை மனிதர்கள் காண வேண்டும் என்றால் நம்மை கண்டால் போதும், அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து அவர் வெளிப்படுவார். இதுதான் நம்ம வந்து இந்த அழைப்பு, இந்த திவ்ய அழைப்பு எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஏசையா புத்தகம் 6வது அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் யாராவது ஒருவர் வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தணலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக இல்லமிருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொடுத்தாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். அப்பொழுது நான், ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விளக்குவதினால் தேசத்தின் நடுமையும் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. ஆகிலும் அதில் இன்னும் 10ல் ஒரு பங்கில் இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல் அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார். ஆமென். இந்த பகுதியில நம்ம வாசித்த இந்த காட்சி வந்து திவ்ய காட்சியா இருப்பதா அப்படின்னு நம்ம சொன்னா அது அவ்வளோ திவ்யமாய் தெரியவில்லை. ஏனென்றால் ஏசாயாவுடைய அழைப்பு வந்து
கிட்டத்தட்ட நம்ம எல்லாரையும் அவர் அழைக்கிற மாதிரி தான் இருக்கு. தேவனுடைய பிரசன்னம் நமக்கு நம்மிடத்திலே வரும்போது பரிசுத்தமான அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நம்ம ஆவி ஏசையா மாதிரி நடுங்குகிறது. நம்ம அந்த நடுக்கத்தின் ஆவியிலிருந்து நம்ம விடுதலை பண்ணுவதற்காக அவர் அவங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரியாத அவ்வளவா அவர் அருளப்படவில்லை. ஆனால் நமக்கு உள்ளுரையும் ஆவி இருப்பதினாலே அவர் நமக்கு உதவி செய்ய நம்மேல் நிறைந்திருக்கிறார். நமக்குள் இருப்பவர் நம்மேலும் நிறைந்திருக்கிறார். அவர் நம் மீது நிறைந்திருப்பதினாலே நம்ம வந்து நம்முடைய பாவத்தை குறித்து அதற்கு வரும் தண்டனை குறித்து நாம் உணர்த்தப்படுகிறோம். அப்போ ஏசையா அலறுவது மாதிரி நாமும் அலறுகிறோம். என்னுடைய கண்கள் அவரை கண்டது, ஆனால் நானும் பாவியாயிருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த குமாரன் அவருடைய அந்த ஒப்புருவையற்ற அந்த தியாகத்தை நமக்கு உணர்த்தி காட்டி அவருடைய இரத்தத்தினாலே நீ குணமாகிறாய் என்பதை கொடுத்ததான தெளிவை நம்முடைய இதயத்திலே கொடுக்கிறான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு அழைப்பு வேற வேற விதமா இருக்கலாம். ஆனா இதனுடைய சாராம்சம் கிட்டத்தட்ட ஏசையாவுக்கு இருந்த அந்த காட்சி வரைக்கும் ஒரு திவ்ய காட்சி தான். ஏனென்றால் தேவன் வந்து ஒரு நம்ம இடத்துல இறங்கி வந்து பாருங்க, ஒரு மனுஷனோட அவர் கம்யூனிகேட் பண்ணுவதற்கு வானம் திறக்கிறது, எத்தனையோ தூதர்கள் அவரோடு இறங்கி வருகிறார்கள், அவரும் வருகிறார் இல்லையா. இது வந்து நம்ம நிச்சயமாகவே இதை உணர வேண்டும். தேவன் வந்து சில சமயம் அமைதியாய் மெல்லிய சத்தமாய் நம்ம இடத்துல பேசுகிறார். சில சமயம் நம்ம எவ்வளவு முக்கியமானவர்கள் அவருக்கு என்பதை தெரிவிப்பதற்காக மகா பெரிய சேனைகளோடு அவர் தன்னுடைய பிள்ளைகள், அதனாலதான் இதே மாதிரி ஒரு அனுபவம் யாக்கோபுக்கும் இருந்தது என்று பார்க்கிறோம். அடிக்கடி நான் இதை பத்தி பேசும்போது வானம் திறந்திருந்தது, மேலும் கீழும் அவர்கள் போகிறவர்களும் வருகிறவர்களுமா இருந்தார்கள் என்று யாக்கோபு அந்த தரிசனம் கண்டான். அப்ப யாக்கோபு வந்து அதுக்கு ஒரு பெயர் சொல்லி அந்த இடத்தை வந்து எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அதை நினைவு கூறுகிறான். இப்போ ஆனா அந்த இடத்துல கிடையாதது, எங்க வானம் திறந்திருக்கும் என்றால் எங்கெல்லாம் யாக்கோபு போறானோ அங்கெல்லாம் வானம் திறந்திருக்கும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் வானம் திறந்திருக்கிற அந்த மகா பெரிய சேனைகளின் கர்த்தரையும் அவருடைய பரிவாரங்களையும் அது அந்த பரிவாரத்தின் நோக்கத்திற்கு இலக்கான யாக்கோபு அவன் வந்து போகும்போதெல்லாம் வானம் திறந்துகிட்டே இருக்குது, அவனை சுற்றி வந்துகிட்டே இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் மற்றும் தூதர்கள் எல்லாரும் வந்து அவன் போகும் இடங்களெல்லாம் அவனை தொடர்ந்து போகிறார்கள். அக்னி மதுளாய் அவனை காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை யாக்கோபு உணர்கிறானா? இல்லை, யாக்கோபு உணரல. அந்த தரிசனம் இருந்தும் அந்த தரிசனம் எந்த அளவிற்கு உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு அவன் உணர்றானா? உணரல. அதே மாதிரி ஏசையாவும் அந்த மாதிரி பாக்குறோம். அவனுடைய வேதனையான நாட்கள்லாம் பாக்குறோம், அவனும் உணர முடியல. அவனால ஆண்டவர் அப்படி கிடையாது, எப்பொழுதும் அவர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவராயிருந்தார். மனிதர்களுக்கும் அவருக்கும் அதான் வித்தியாசம். அவர் எப்பொழுதும் அந்த பிரசன்னத்தில இருந்து கொண்டே இருக்கிறார். மனிதர்களாகிய நாம் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறோம். அசுத்த உதடுகள் நமக்கும் காணப்படுகிறது. தேவன் வந்து தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் நம்மை தூய்மைப்படுத்தி நம்மோடு அவர் பேசுகிறார். நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார், நம்மை அனுப்புகிறார். இப்போ தூய்மைப்படுத்தப்பட்ட பிறகு எதற்காக தூய்மைப்படுத்தப்படுகிறான்? எதற்காக யாக்கோபு மேல வானம் திறந்திருக்கிறது காணப்படுகிறது? எதற்காக காணப்படுகிறது என்றால் அவன்
லாபானுடைய, அதாவது அவங்க மாமா, அவங்க மாமாவும் அவங்க மாமாவுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் தேவன் அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறார், எதற்காக அனுப்புகிறார் என்றால், அவரை எப்படி ஆபிரகாம் வந்து அவன் போகும் இடங்கள்லாம் அவரை அவருடைய பிரசன்னத்தை சுமந்தவனாய் சென்றானோ, அதே மாதிரி தேவனுடைய திறந்திருக்கும் வானத்தை இந்த மனுஷர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டாகவே அவன் என்ன செய்யறான், தேவ பிரசன்னத்தை தன்னோடு அவன் எடுத்து செல்லுகிறான். சில பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இப்படி இருக்கும். அவங்க போகும் இடங்கள் எல்லாம் சிம்மாசனத்தை தூக்கிட்டு போவாங்க. நான் லிட்ரலா சிம்மாசனத்தை தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுடைய கம்பீரம் அவங்களை சுற்றி வரும். அவங்க போகும் இடங்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க அவங்க வந்து கீழெல்லாம் கம்மியாகவே மாட்டாங்க. அதே மாதிரி யாக்கோபு போகும் இடங்கள்லாம் அந்த தேவ பிரசன்னத்தை அவன் தன்னோடு கூட தூக்கி வருகிறான். அந்த பிரசன்னம் அவனை அவனை சுமக்கிறது, அவன் அந்த பிரசன்னத்தை சுமக்கிறான். அப்போ அது அந்த பிரசன்னத்தினாலே அவன் போகும்போது அந்த பிரசன்னம் கொடுக்கும் தெளிவு, சந்தோஷம், அன்பு, நம்பிக்கை, பொறுமை எல்லாம் இந்த அற்ப பாவ மனிதர்களாகிய நம்மோடு கூட வருகிறது. தேவ பிரசன்னத்தை நாம் சுமந்தவர்களாய் இருக்கும்போது தேவ பிரசன்னம் நம்மை காக்கும்படியாய் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது. நம்மை நம்மை வந்து அழிக்க வேண்டும், நம்மை ஒடுக்க வேண்டும், நம்மை அழித்து இந்த பூமியிலே இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்று வருகின்ற ஒரு மனிதர்கள் மீதும் அவருக்கு கருணை இருப்பதினாலே நம்மீது திறந்திருக்கிற வானத்தை அவர்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி அவங்க நம்மளை தூக்கி போட்டாலும் சரி, எப்படி வந்து ட்ரீட் பண்ணாலும் சரி, நம்மீது திறந்திருக்கிற வானம் அவர்களையும் தொடும். வானம் நம் மீது திறந்திருக்கிறது. அந்த திறந்த வானத்தை அவன் பார்க்கணும்னு சொல்லிட்டு தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதுதான் வந்து நம்மளுடைய ஜபமா இருக்கணும். அந்த நேரத்துல திறந்திருக்கிற வானத்தை நாம் நம் மீது சுமந்தவர்களாய் இருப்பது வந்து ஒரு மகா பெரிய பாக்கியம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், திறந்த வானத்தை சுமந்தவர்களாய் நாம் இருக்கிறோம், நம்ம வந்து அழிப்பதற்கு யாரும் வருவதில்லை. வானத்தை சுமந்தவர்களாய் நாம் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் வருது. ஏசையாவுக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்தது. ஆனா எப்ப வந்து நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய உயிரையும் வந்து ஒரு சேர அழிக்கக்கூடியவர் அவர் இல்லையா? அவரால் முடியாது. அவருக்கு தான் பயப்படணும். அதுதான் ஏசையாவுடைய பயம் இருக்கு பாருங்க. அவருக்கு தான் பயப்படணும், நடுங்க வேண்டும். ஏன்னா வானம் திறந்திருக்கிறத வாய் நம்ம நம்ம அந்த அனுபவத்துல இருக்கும்னா திறந்த வானத்தை மற்ற மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா நாம் போறோம். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவர்கள் மீதும் வானம் எப்பொழுதும் திறந்திருந்தது. ஆனா நேபுகாத்நேச்சார் வந்து அவர்களை அந்த அக்னியிலே எடுத்து போடுகிறான். அப்போ அது வரைக்கும் வந்து திறந்த வானத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. அக்னியிலே அவர்களை போட்ட பிறகு அவர்களுக்கு வானம் திறந்திருக்கிறது அவனுக்கு தெரியுது. ஏன்னா அவன் சொல்றான், நம்ம மூணு பேரை தான் போட்டோம், நாலாவது இருக்கும் மனிதன் வந்து தேவ குமாரனின் சாயலாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். அப்போ வெறும் தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இல்லாம அக்னி சூளையின் மத்தியிலே தேவ பிரசன்னம் இதே மாதிரி ஏசையாவுக்கு இருந்த காட்சி அங்க வந்துடுச்சு. அந்த இடம் பாருங்க, ஒரு சின்ன நெருப்பு தழலை எடுத்து ஏசையா உடைய உதடுகளை தொட்டவுடன் அவன் பரிசுத்தமாயிட்டான் அப்படின்னு இருக்கு. ஆனால் 1000 கங்குகள் உள்ள அந்த நெருப்பு தழல் மத்தியிலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போடுறாங்க. நன்றாக கவனிங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு
ஒரு ஒரு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த அந்த திட்டம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நெருப்பு தழல் அவனை பரிசுத்தம் மாறுகிறது. ஆயிரம் நெருப்பு தழல் இருக்கும் இடத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகு போடப்படுகிறார்கள். ஆனால் அந்த நெருப்பு தழலை பரிசுத்தமாக்குகிறவர் இறங்கி வராங்க. அங்க வந்து ஒரு கங்கு அவர்களை தொடுவதில்லை. அவரே இறங்கி அந்த கங்குகளை அந்த குளிர்ச்சியான ஒரு இடமாய் மாற்றி விடுகிறார். அது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு அனுபவம் பாருங்க. இந்த அனுபவம் வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நம்ம வந்து இது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்குதான் இருக்கு, இதுல ஏசையாவுக்கு தான் இருக்குன்னுட்டு. இதனுடைய விளைவு என்ன? கிட்டத்தட்ட நேபுகாத்நேச்சருக்கு நடந்ததுதான் ஏசையாவை கண்ட மனிதர்களுக்கும் நடந்தது. நேபுகாத்நேச்சருக்கு என்ன நடந்தது? நான் சிறுவனா இருக்கும்போது இந்த கேள்வியை வந்து கேட்டாங்க ஒரு நிறைய ஒரு சண்டே கிளாஸ்ல. இது நிஜமா நடந்தது. என்னுடைய நாடகங்களுக்கு வந்து இயக்குனராக இருந்த அந்த சகோதரி, அவங்க ஒரு சண்டே கிளாஸ் நடத்துவாங்க. அவங்க நடத்தும் போது அவங்க இந்த நேபுகாத் நேச்சருடைய அந்த அந்த ஸ்டோரியை சாத்ராக் மேஷாக் எடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு எஸ்ஏ, சின்ன எஸ்ஏ வச்சு சில கேள்விகள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அவங்க பதில் போடணும்னுட்டு அதுல நீங்க இதன் மூலமா என்ன தெரிந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரியில எழுதுங்க அப்படின்னு ஒரு பொண்ணு இப்படி எழுதியிருந்தா, சின்ன பொண்ணு. எவ்வளவு அற்புதமான அப்சர்வேஷன் பாருங்க. அது த ஹார்ட்னஸ், ஆங்கிலத்தில் நான் சொல்றேன், ஹார்ட்னஸ் ஆஃப் நெபுகாத் நேச்சர் அப்படின்னு எழுதியிருந்தது. நன்றாக கவனிங்க. வானம் திறந்து இருக்கிறது, ஒரு கங்கு தான் கொடுக்கப்பட்டது ஏசையாவுக்கு, ரைட். ஆனால் ஆயிரம் கோராயிரம் கங்குகள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தது நேபுகாத் நேச்சருக்கு முன்பாக. தேவாதி தேவன் தூதன் தான் ஒரு கங்கை வைத்து அவன் வந்து ஏசையா உதடுகளை தொடுகிறான், அவன் பரிசுத்தமானான். ஆயிரம் கங்குகள் வந்தாலும் தேவாதி தேவன் அவரே கீழே இறங்கி வந்து நின்றாலும் இந்த ராஜாவுடைய மனசு மாறலப்பா. கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கும்போது தானியலோடு போராடுகிறான், எல்லாரோடும் போராடுகிறான். அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் மரித்து போனானான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவன் திரும்ப திரும்ப விக்கிரகத்தின் பக்கம் போவதை நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கங்குகள் முக்கியமல்ல, காட்சிகள் முக்கியமல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் முக்கியம். என்னதான் காட்சிகள் நடந்தாலும், என்னதான் பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தாலும், இந்த பூமி அசைகிற மாதிரி அதிசயங்கள் நடந்து முடிந்தாலும், அவர் பேசினாதான் மனிதர்கள் மாறுவார்கள். அவர் பேசினாதான் அந்த அன்பை வந்து மனிதர்கள் ருசிக்க முடியும். அதுதான் ஒருவேளை ஏசையாவுக்கு அறிவிப்பதற்காக, நீ போ, இவ்வளோ பெரிய தரிசனத்தை சுமந்தவனாய் நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போ. ஆனா நீ போனா அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னா, அவருடைய ஆவியானவர் கொடுத்தால்தான். இப்ப ஒருவேளை ஏசையா வந்து ஆண்டவரிடத்துல கண்ணீரோடு மல்கி, ஆண்டவரே என்னை வெறுமையா ஏன் அனுப்புறீங்க, அவங்க மாறட்டும், அவங்க உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும் கேட்டிருந்தா ஒருவேளை அவரு வந்து தன்னுடைய ஆவியானவரை அருளி இருப்பார், நமக்கு தெரியாது. இப்படிதான் சொல்றாரு அவரு. அதே மாதிரிதான் நேபுகாத்நேச்சாருக்கும் மாறிடுச்சு. அவன் எல்லாவற்றையும் பார்த்தும் உணராமலும் தெளிவடையாமலும் அவரை அறிந்து கொள்ளாதபடிக்கு அவனுடைய இதயத்திலே இந்த உலகத்தின் மயக்கங்களும் அதிகாரங்களும் செல்வமும் வந்து அது வந்து அப்பிக்கொண்டிருந்ததினாலே திறந்திருக்கிற வானத்தையும் அந்த வானத்தின் நடுவில் இருப்பவரையும் தன்னுடைய இதயத்தில் ஏந்த முடியாமல் இருந்து விட்டான். அவன் எப்படி மறித்தான் என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு நம்ம வேதத்துல போடல. ஆனா நமக்கு அவன் இதுக்கு பிறகு, இந்த சம்பவத்திற்கு பிறகு நிறைய தவறுகள்லாம் செய்யறதை நம்ம வந்து தானியலின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏசாய அனுபவம் கிடைக்கட்டும், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுடைய அனுபவம் கிடைக்கட்டும். ஆனால் நம்மோடு உலாவுகின்ற ஒரு தேவன்,
யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நிச்சயமா நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்னை அனுப்புங்க, ஏனென்றால் நான் வானத்தை சுமந்தவனாய் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஆண்டவர் இடத்துல டெடிகேட் பண்ணணும். அதோடு நிறுத்திடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்தவனாகிய புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நாம், ஆண்டவரே நாங்கள் போகிறது விருதாவாய் இல்லாமல் மனிதர்களை மாற்றுகிறவர்களாய் சுமந்த வானத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் நாங்கள் அந்த வானத்தின் சாயல்களை எல்லாருக்கும் கொடுக்கும்படியா எங்களுக்கு கிருபை செய்யும், உம்முடைய ஆவியை மழை போல் ஊற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்தா நிச்சயமாய் நம்முடைய ஜபத்திற்காக அவர் இறங்கி வருவார். இப்ப இவங்க எங்களை துன்பப்படுத்துகிறார்கள், இவங்க துன்பப்படுத்துகிறவங்க வானத்தை திறந்த வானத்தை கண்டுகொள்ளும்படியா அவங்களுக்கு உம்முடைய ஆவியானவரை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அவர்கள் மீது மனதுருகிற உருக்கத்தை தேவன் நமக்கு கொடுப்பார் என்றால் எந்த சூழ்நிலைகளையும், மோசமான சூழ்நிலைகளையும் நம்ம கடந்து வந்து அதை வந்து ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளாய் நம்ம பிசாசின் இடத்துல இருந்து பறித்து கொண்டு வந்து விடலாம். அதுக்குதான் எல்லா நிகழ்வுகளும் நமக்கு நடக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு இருந்த மகிமையான அந்த பிரசன்னமே நேபுகாத்நேச்சார் மாதிரி ஒரு பெரிய பேரரசனுக்கு கீழே மயக்கம் படுற மாதிரி இருந்தது. இனிமேல வரப்போற மகிமைகள், அவர் அவருக்கு ஊழியம் செய்யறதுனால, அவருக்காக விந்தைகளை பைத்திருப்பதுனால, அவருடைய அன்பை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய நமக்கு எவ்வளவு பெரிய மகிமை வந்திருக்கிறது, அதை நாங்க யோசிக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த திவ்ய காட்சி. அன்பு ஆண்டவரே, உண்மை போல் யார் உண்டு சுவாமி? நீர் எவ்வளவு பெரிய தெய்வம், நீர் எவ்வளவு வல்லம் உள்ள தெய்வன், உண்மை மாதிரி யாருமே கிடையாது சுவாமி. எங்களுக்காக எவ்வளவு அன்பாய் இருக்கிறே சுவாமி, உங்களுடைய மகிமையே எங்களுடைய சொத்து சுவாமி. எங்கள் மீது திறந்திருக்கிற வானமே எங்களுக்கு அறிந்தவரே நிரந்தரமான காரியம் சுவாமி. நிரந்தரமான இந்த மகிமைக்காக எங்களை அழைத்திருக்கிறீரே, அந்த மகிமையை நாங்கள் எப்பொழுதும் உணர, இனி வரப்போற மகிமைக்காக எங்களை ஆயத்தம் பண்ண, வந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளிலே உண்மை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தல்லும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.